நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்றைய தினம் பிள்ளையாரை பற்றியும் அவருடைய எளிய பாடல்கள் அருணகிரிநாதர் எழுதினது, ஒளவையார் எழுதினது இவைகளை பற்றியும் அதனுடைய ஆழ்ந்த உட்பொருளை பற்றியும் நாம் நேற்று சிந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியிலே ஒரு முறை நான் பேசும்பொழுது நாம ஜபம் அது வந்து எத்தனை உயர்ந்தது, கலியுகத்தில் வந்து ஒருவன் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கோவில் கட்டி கஷ்டப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்து தான் இறையருள் பெற வேண்டும் என்றில்லை. எந்த நிலையில் எந்த இடத்தில் எப்படி இருந்தாலும் மனசுக்குள்ள பக்தியோடு நாம அவை சொன்னாலே போரும், அவனுக்கு இந்த யுகத்தில் அவனுக்கான அனுகிரகம் கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருந்தேன். அந்த வகையில் உடல் நலம் குன்றி ஆஸ்பத்திரியில் ஒரு வாரமாக இருந்து அவஸ்தைப்பட்ட ஒருவரை நீ வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவரை நாமா ஜபிக்க சொல் என்று பெரியவர் சொன்னதையும், அவரும் அதே போல் ராமநாமத்தை ஜபித்துக்கொண்டும் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டும் வீட்டில் இருக்க அவருடைய வியாதி குணமாகி அவர் நல்ல நிலைப்பட்ட செய்தியையும் நான் சில நாட்களுக்கு முன்பு இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அது தொடர்பான ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது நாமங்களில் தலை சிறந்த ராமமான ராமநாமம், ஏன் ராமநாமாவை ரொம்ப அவ்வளோ வசத்தியாக சொல்கிறோம், அதுக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படிங்கிறத பெரிவாக எடுத்து சொல்கிறான். 1000 ஸ்லோகங்கள் சொன்ன ஒரு பையனை ஒரு ராமநாமம் தந்து விடுகிறது அப்படிங்கிறார். அடுத்தது ராம அப்படிங்கிற இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ரா அப்படிங்கிறது அஷ்டாட்சரமான நாராயணா அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ரா அப்படிங்கிற ஜீவசக்தி பிராணசக்தி. அடுத்தது மா அப்படிங்கிறது நமச்சிவாயா அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தில் இருக்கக்கூடிய ஆன்மசக்தி. ஆக பிராணசக்தி ஆன்மசக்தி இந்த ரெண்டையும் இணைத்து உருவான ஒரு சொல் ராம. அடுத்தது இதுக்குள்ள இன்னொன்று இருக்குது, இந்த ராமநாமத்துக்குள்ள குமர அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் ஒளிந்திருக்கிறது. அதாவது முருக பீஜம், முருகனுக்கு பீஜாட்சரம் இருக்கு இல்லையா, அது வந்து குமர அப்படிங்கிறது தான் முருகனுடைய பீஜாட்சரம். ராம 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 ராமன் சொல்லும் பொழுது மர 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 அப்படிங்கிறதுக்குள்ளே குமர அப்படிங்கிற அந்த பீஜாட்சர சத்தமும் ஒளிந்திருக்கிறதுனால நாம் வந்து இந்த ராமநாமத்தை சொல்லும் பொழுது அஷ்டாட்சரம் சொன்ன பயன், பஞ்சாட்சரம் சொன்ன பயன், சடாட்சரம் முருகனுடைய சடாட்சரம் இருக்கிறதே பீஜம் அதை சொன்ன பயன் வருகிறது. அடுத்து இந்த ராமாவை திருப்பி சொன்னால் மர மர அப்படின்னு சொன்னாக்கா மரித்தல் அப்படின்னு போகிறது. எது மரிக்கிறது அப்படின்னா, இதை சொன்னால் நாம் செத்துருவோன்னு இருக்கலை, நான் மரிப்பேன், நான் என்கின்ற எனக்குள் இருக்கின்ற அந்த அகந்தை மரித்து போகிறது. நான் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாக்கா நான் என்னை ரொம்ப பெருசாக நினைத்து கொண்டிருக்கிறவள் இந்த நாமத்தை எல்லாம் மதித்து நான் பேச மாட்டேனே, இதை சிந்திக்க மாட்டேனே, இதை ஜபிக்க மாட்டேனே, இது ரொம்ப உயர்வானது, நான்லாம் ரொம்ப இதன் முன்னால் சாதாரணமானவன் அப்படின்னு எனக்குள் நான் அடங்கி நான் அப்படிங்கிற அகந்தை குன்றும் பொழுது தானே எனக்குள்ள பக்தியே வருது, நான் வந்து இதை ஜபிக்கவே தொடங்குகிறேன். ஆகையினால மராம ராம ராம ராமா என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளே நான் என்கின்ற அகந்தை மரித்து போகிறது. அடுத்து இப்போ இந்த இடத்துல நான் செத்துட்டா நாம் எப்பேற்பட்ட ராமன் ஆகும், நாம்ளே ராமன் ஆகிடுறோம், எப்பேற்பட்ட ராமன் ஆத்மராமன். நாம் இந்த மாதிரி ஆத்மராமனை ஆகாத நிலையில் எப்பேற்பட்ட ராமனாக இருக்கும் தெரியுமா, இப்போல்லாம் நம்ம சாப்பாட்டு ராமனாக இருக்கும், ரொம்ப விரும்பி அதையும் எதையும் சாப்பிடுக்கிற சாப்பாட்டு ராமன். சாப்பாட்டு ராமனாக இருக்கிறது தப்பு இல்லை, சாப்பாட்டு ராமனாகவே மட்டும் இருக்கிறது தப்பு. சாப்பாட்டு ராமன்களாகிய நாம் இந்த நாமத்தை சொல்லுவதன் மூலமாக ஆத்மராமராக மாறுகிறோம், அதனால் இந்த நாமம் இருக்கிறது அல்லவா அதை சொல்லணும். அடுத்து ராம ஜெயம்னு தான் எழுத சொல்லியிருக்கே தவிர சிவ ஜெயம்னோ முருக ஜெயம்னோ பிள்ளையார் ஜெயம்னோ சக்தி ஜெயம்னோ எல்லாம் சொல்லலை, வழக்கத்தில் இல்லை. ராம ஜெயம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும். ராமங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பொருள் என்ன தெரியுமா, தர்மம். இப்போ நான் 1008 தடவை தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும், தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும், தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு நான் எழுதுறேன், ராம ஜெயம் தான் எழுதுறேன், ஆனால் அதுக்கு அர்த்தம் தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும். 1008 தடவை எழுதுறேன்னா 1008 தடவை தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு நான் சொல்கிறேன். நாம் எதை தீவிரமாக சொல்கிறோமோ, நாம் எதை தீவிரமாக நினைக்கிறோமோ, நாம் எதை தீவிரமாக செய்கிறோமோ அது நடந்தே தீரும். அப்போது தர்மத்துக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயத்துலையும் தர்மம் தானே ஜெயிக்கும். தர்மம் ஜெயிச்சுட்டா போருமே நம்மளாம் சந்தோஷமாக இருப்போமே இல்லையா. ஆக ராம ஜெயம் அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு பின்னால் இப்படி ஒரு நுட்பமான விஷயம் இருக்குது. ஸ்ரீராமோ விக்ரவான் தர்ம அப்படின்னு ஒரு பேர் உண்டு. அதாவது ராமனுக்கு அவன் தர்மவானவன், அவனுக்கு இணை கிடையாது அப்படின்னு, ராமன் வேறு தர்மம் வேறு கிடையாதுன்னு பொருள் அதற்கு. அதனால் ராமன்கிற பேருக்கு அது கெட்ட பேர் கிடையாது, ஆனால் கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கெட்ட பேர் உண்டு, அவன் தந்திரக்காரன் மாயாவி பல வேஷம் போட்டவன் அப்படின்னு உண்டு, ஆனால் அந்த மாதிரி அபவாத பேர் எதுவுமே ராமனுக்கு கிடையாது. அதனால் நாமங்களில் ரொம்ப தலைசிறந்த நாமமாக கருதப்படுவது ராமநாமம். வாழுகின்ற காலத்தில்
நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்து விடுபெறுவதற்காக, நம் மனம் ஒடுங்குவதற்காக, அடங்குவதற்காக, அமைதி பெறுவதற்காக இந்த நாமம் ரொம்ப முக்கியம். ஆனால் இதே பெரியவா பெரியவாளோட பரார்த்த குரு பரமார்த்த குரு ஆதிசங்கரர் அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்னால் கோவிந்த நாமாவை சொல்கிறார். பஜகோவிந்தம் 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 முடமதே அப்படின்னு அவர் சொல்கிறார். காசிக்கு போகிறார். அங்கே ஒருத்தர் வந்து வியாகரண சூத்திரம் எழுதிருக்கார். அவருக்கு வயசு 90. அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கே அப்படின்னும் போது, வியாகரண சூத்திரம் எழுதிருக்கேங்கிறார். வயசான காலம், எப்பொழுது எமன் வருவான் என்றே தெரியாது. இப்போ போய் உட்காந்து சூத்திரம் எழுதி கொண்டிருக்கின்றாயே, இந்த காலகட்டத்திலாவது நீ அந்த கோவிந்தனை நினைக்க வேண்டாமா? அவன் நாமத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காலத்திலே போய் சூத்திரம் எழுதி கொண்டிருக்கிறாய். உனக்கு இருக்கிற காலகதியை நீ விட்டுட்டேன்னு சொன்னால் என்னத்துக்கு ஆறுது? ஆகினால கோவிந்த நாமத்தை சொல், இருக்கும் பொழுதே சொல், போகின்ற வழிக்கு உனக்கு முத்தி அப்படிங்கிறார். ஆக இதில் ரெண்டு பொருள் எடுத்துக்கணும், கோவிந்த நாமாவும் வசத்தி, ராமநாமாவும் வசத்தி. ஆனால் ராமநாமா வாழுகின்ற நாளில் நம் அமைதி நமக்கு வெற்றிக்கும் நம் மன அமைதிக்கும் பயன்படுகிறது. கோவிந்த நாமா போகின்ற வழிக்கு நமக்கு வந்து பயன்படுகிறது. ரெண்டு நாமாவும் வேணும். ராமநாமாவை சொல்லி முதிர்ச்சி அடைந்த நிலையிலே கோவிந்த நாமாவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகிப்போம். சோவி கோவிந்த கோவிந்த எல்லாம் ஒன்று தான். கோவிந்தனும் ஒன்று தான், ராமனும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தானே. அதுதான் முதிர்ந்த முற்றின மேலான பக்குவ நிலை. இதைத்தான் இந்த ரெண்டு நாமாக்களை கொண்டும் பெரியவர் வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு வந்து இந்த இடத்துல அடைந்து சொல்கிறார். இந்த நாமா ரொம்ப வசத்தி. கபீர்தாசர்னு வடக்க ஒரு பெரிய பக்தர். இன்றைக்கும் கபீர்தாசருடைய கீர்த்தனைகள் ரொம்ப. இவர் வந்து மாற்று மதத்தைச் சேர்ந்தவர். ஆனால் நம்ம ராமநாமத்தினாலே மிகப்பெரிய முக்தியை அடைந்தவர். இவருக்கு பின்னால் ஒரு கதை உண்டு. காசியில் இவர் வந்து துணி விற்று பிழைத்து கொண்டு வந்தார். சன்னியாசிகள் யோகிகளை பார்த்தா தன்கிட்ட இருக்கிற துணியை, நான் தான் நெசவு நெய்த துணியை வந்து சும்மா கொடுத்துருவார். வீட்டுக்கு வெறுங்கையோடு வருவார். தாய் தந்தை வந்து ரொம்ப வருத்தப்படுவார், இப்படி இருந்தால் எப்படிரா பிழைக்கிறதுன்னு. அப்போ சொல்வார், எனக்கு என்னென்னு தெரியல, ராமநாமத்தை கேட்டால் மனம் உருகுகிறது. அந்த நாமத்தை சொல்லுகிற சன்னியாசிகள் பக்கிரிகளாக இருப்பதை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது, நான் என்ன செய்வேன் அப்படின்வார். அதாவது அவருடைய முன்ஜென்ம சுகிர்த்தம் விட்டகுறை தொட்டகுறை அவருக்குள்ள பக்தி பிரவாகம். அந்த நாமத்தை கேட்கும் பொழுது சிலிர்ப்பு. அவர் வெறும் அந்த நாமா சொல்லும்பொழுது ஊரில் இருக்கிறவா சொல்கிறா, நீ வந்து மந்திரோபதேசம் பெறாமல் இந்த நாமத்தை சொன்னால் ஒரு பயனும் இல்லை, நீ ரெண்டாவது மாற்று மதத்தவன், உனக்கு அனுகிரகமே கிடைக்காது அப்படின் போது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறார். போய் ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிக்கும், அப்போ தான் உனக்கு அது பலிதமாகும் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ராமானந்தருங்கிற குருக்கிட்ட போகிறார். ஆனால் அவர் என்ன சொல்லிடுறார், நீ மாற்று மதத்தவன், உனக்கு நான் உபதேசிக்க முடியாது, அது பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும், உன் வழி வேற, எங்கள் வழி வேற, எனக்கு வந்து உனக்கு உபதேசிப்பதற்கு விதியில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறார். ஆனால் விட்டுள்ள ஒரு காத்தால் ராமானந்தருக்கு வந்து கங்கைக்கு குளிக்க போகிறார். கங்கைக்கரை படிக்கட்டில் இறங்கும்போது படியில் ஒருத்தர் படுத்திருக்கார், அவர் முதுகை மிதிச்சுடுறார். நம்ம யாரையாவது மிதிச்சிட்டா உடனே இறை நாமத்தை சொல்லுவோம் இல்லையா, அதே போல் அவர் ராமநாமத்தை தான் சொல்லுவார். மிதித்த மாத்திரத்தில் ஐயோ ஒருத்தர் படுத்திருக்கிறது தெரியாமல் மிதிச்சுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராமா ராமா அப்படிங்கிறார். அப்போ அந்த படுத்துட்டு இருந்த அந்த உருவம் எழுந்திருக்கிறது. யாருன்னு பார்த்தா ராமானந்தர், இவர் கபீர்தாசர். இப்போ கபீர்தாசர் சொல்கிறார், இறைவா குருவே, உங்ககிட்ட நான் தேடி வந்தேன், உபதேசம் பண்ண சொன்னேன், நீங்கள் பண்ண மாட்டேன், நான் மாற்று மதத்தவன், விதியில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனால் எனக்கு விடுவதற்கு மனமில்லை, இந்த நாமத்தை திருடியாவது அடைவது அப்படின்ற முடிவுக்கு நான் வந்தேன், அதனால தான் நான் இங்கே வந்து படுத்தேன். நீங்கள் வர்றது தெரிஞ்சு நீங்கள் என்னை மிதித்ததன் மூலமாக எனக்கு உங்களுடைய திருவடி தீட்சை கிடைத்தது. அப்பொழுது என் பொருட்டு நீங்கள் ராமா ராமா என்று சொன்னீர்களே, அதை நான் எனக்கான மந்திர உபதேசமாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அந்த நாமத்தை ஜபித்து ராமன் முதல்ல அவருக்கு காட்சி கொடுத்தான். அதற்கு பிறகுதான் அவர் சொல்லி ராமானந்தருக்கே காட்சி கொடுத்தான். அப்போது இந்த நாமத்தை திருடி அடைந்தவர்கள் கூட இருக்கிறார்கள். திருடி அடையக்கூடிய அளவிற்கு இது உயர்வானது அப்படின்னு சொன்னால் இதை விட சிறப்பு என்ன இருக்கணும்? பெரியவா இதையெல்லாம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டுறா. இதே போல் பெரியவா ஏராளமாக நமக்கு சொல்லியிருக்கா. அதை இந்த நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து சிந்திப்பது தான் என்னுடைய பணி. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.